யோபுக்கு மனைவி தூஷிக்கிறா பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க அந்தஸ்து போயிடுச்சு சோசியல் ஸ்டேட்டஸ் போயிடுச்சு ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் போயிடுச்சு கேவலமான ஒரு வியாதியஸ்தனாக சாம்பலில் உட்காந்து சொருகிற ஒரு ஓட்டை எடுத்து சொருகின்ற கேவலத்துக்கு யோபு இறங்கி விட்டான் அப்படியெல்லாம் ஏற்பட்ட பின்னாடியும் கர்த்தர் கடைசியாக அந்த அதிகாரத்தை முடிக்கும்போது யோபை நீ இழந்ததெல்லாம் உனக்கு நான் திருப்புவேன் நீ ரட்டத்தனையாக இருப்ப நீ வீண்டும் மூஸ் தேசத்தில் சீமானா ஆயிரவே உன் பிள்ளைகள் உன் சொத்து சுதந்திரம் எல்லாம் பெருகும் ஆனால் உன்னுடைய அனுக்கிரகத்தை நான் ஒரு கீழ்ப்படிதலோடு டைப் பண்ண போகிறேன் கட்டி வைக்க போறேன் என்னவென்றால் உனக்கு விரோதமாய் பேசின உன் நண்பர்கள் இருக்காங்க பாருங்க நீ அவனுக்காய் ஜெபம் பண்ணால் உன் சிறை இருப்பை மாற்றுவேன்ட்டாரு டைப் பண்ணுறாரு யோபு தன் நண்பர்களுக்காய் வேண்டுதல் செய்கிறான் அவன் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் சிறை இருப்பை மாற்றிட்டார் சப்மிஷன் உங்க அற்புதம் இருக்குன்னா உன் தான் சமர்ப்பணத்தில்தான் அற்புதமே இருக்கு நமக்கு என்னன்னா நான் அபானாக்கு போமா கிடைக்குமா நான் பார்ப்பாருக்கு போனால் கிடைக்குமா நான் யோர்தானுக்கு போனால் கிடைக்குமா நான் காவேரிக்கு போனா கிடைக்குமா நீங்க எங்க போனாலும் உனக்கு ஒன்று ஒன்றுதான் அவர் என்ன சொன்னாரோ அதை நீ செஞ்சா உனக்கு கிடைக்கும் சமர்ப்பணம் மேக் யோர் செல் மேக் ஹிம் பிக் நீர் பெரியவர் நான் சிறியவன் நீர் பெருக வேண்டும் நான் சிறுக வேண்டும் நீர் ஆராதனைக்குரியவர் நீர் கூறியவர் நீர் பெரியவர் நீர் மாறாதவர் நீர் எல்லோரிலும் பெரியவர் ஞானவான்களில் ஞானி மகத்துவம் உள்ளவர்கள் மகத்துவம் உள்ளவர் ராஜாக்களுக்கு ராஜா கர்த்தாதி கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் யூதா கோத்த சிங்கம் என்னும் நீர் பெரியவர் நீ ராணுவ தலைவனா இருக்கலாம் ஆனா என் எவருமே பெரியவர் கிடையாது என்று புரிந்து அவரை ரெவரன்ஷியலாக நீ விழுந்து பணிந்து தன் பாதத்தில் உன்னை சமர்ப்பணம் பண்ணும் போது அங்கே உன் வெற்றி தொடங்கும் ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா நான் இப்படி சொல்ல போறேன் உங்க பூமியில நீங்க அனுபவிக்க போகிற எங்களை ரட்சண்யம் மட்டும் எப்படிங்க கிடைச்சது நான் ஏன் மனம் போக்கிலேயே நான் வாழ்வேன்னு போயிருந்தா உனக்கு ரட்சினே கிடையாது ஆனா என்றோ ஒரு நாள் இந்த பாஸ்டர் பேசுறத கேட்டுட்டு யோ என்ன கத்துறாருன்னு வந்து நின்று கேட்ட கர்த்தர் சொன்னார் மகனே மனம் திரும்பினார் ஓடி புல்பிட்டாண்ட வந்து உன் ஜீவனை கொடுத்து ஆண்டவரேன்னு சொன்ன அன்னைக்கு நித்திய ரட்சிப்பை கொடுத்துட்டு அறிஞத்தோட சாவே மாட்டேங்க ஒரு முறை பூமியில சாவும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மரணமே இல்லாத நித்திய ஜீவனை கிடைச்சதே அந்த சின்ன ஒரு கீழ்ப்படிதல் தானே ஒரு வேலையை சொல்ல மாட்டீங்களா சோ நான் நம்புறேன் எல்லா அற்புதங்களும் தேவன் ஒரு ஒரு கீழ்ப்படுதலோடு கனெக்ட் பண்ணி ராமேன் நான் ஒரு கதையை கேட்டிருக்கேன் நிஜமா எனக்கு தெரியாது ஒரு சர்வீஸ் நடந்துச்சு அமெரிக்கால எல்லாம் பெரிய மிகப்பெரிய கூடி கூடியிருக்கிற மிகப்பெரிய கூட்டம் அந்த கூட்டத்துல பாஸ்டருங்கெல்லாம் எல்லாருமே சொந்த ஏரோப்ளைன் சொந்தக்காரர்கள் எல்லாருக்கும் ஜெட் பிளைன் இருக்கிறவங்க எல்லாம் லைனாக உட்காண்டிருக்காங்களாம் அப்போ ஒரு பாஸ்டர் கிட்ட ஆவியானோர் பேசுறா ராம் தன் சிந்தனையில் வந்து உன் ஏர்பிளைனை அங்கே உட்காந்துருக்கார் பாரு முன்னாடி ஒரு பாஸ்டர் அவருக்கு கொடுத்துருண்டாரான் இவரோடனே போராடினாராம் இப்போ தான் வாங்கி ரெண்டு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ளே போய் அதை கொடுத்துரு சொல்கிறேன் அது எப்படி நியாயம் ஆண்டவரே அப்படின்னு கேட்டாரான் சரின்னு கொஞ்சம் நேரம் சும்மா இருந்தாரா திரும்பியும் அந்த சத்தம் அவருடைய தெளிவாக தன்னுடைய சிந்தனையில் வருதான் அந்த பிளைன் அவருக்கு கொடுத்துரு அப்படின்னாரான் இவர் திரும்பியும் போராடுகிறார் இப்போ தான் ஆண்டவரே இவ்வளோ மில்லியன் டாலர் கொடுத்து வாங்கியிருக்கேன் அதை போய் இப்போ கொடுக்க சொல்கிறீங்களே அப்படின்னு போராடினாராம் சரி வா ஹாலோ அப்படின்னு தட்டிட்டு திரும்பியும் சர்வீஸில் இருக்கிறா அந்த சத்தம் போகவே இல்லையா

சில நேரத்தில் கர்த்தர் நம்ம கிட்ட சில விஷயங்களை சொல்லும் போது அதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனாலும் அதுக்கு கீழ்ப்படினோம் அது உங்கள் அபானாவா இல்லாமல் இருக்கலாம் பார்ப்பாரா இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அது சீரிய நதியாக இல்லாமல் இருக்கலாம் அது யோர்தானின் கலக்க இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் சொன்னார்னா அது வசதியாக இல்லைன்னா கூட அதுக்கு கீழ்ப்படிந்தால் உங்கள் அற்புதத்தை அதில் டைப் பண்ணியிருப்பார் சில விஷயங்களை நீங்க கீழ்ப்படிஞ்சாலே போதுங்க கர்த்தருனை வாழ வச்சு அழகு பார்த்துருவார் இந்த ஜூன் மாதத்துல நான் நம்புகிறேன் இந்த இப்பொழுது இருப்பதை காட்டிலும் மாயிர மடங்கு உன்னை அனுகிரகத்தில் வழி நடத்தக்கூடிய பங்கை ஏற்படுத்துவார் கீழ்ப்படிதல் முக்கியம்